என்னுடைய பேர் வந்து பெரியசாமி. நான் பிடிஎஸ் ஸ்டாண்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போது டிஎன்பிசி படிக்கிற நண்பர்களுக்காக ஒரு வீடியோ பதிவு பண்ணுறோம். டிஎன்பிசி படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சிலபஸ் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்னென்ன சிலபஸ்ஸு, எது எதுலேருந்து கொஸ்டின் வரும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். சிலபஸ்ஸு ஃபஸ்ட்டிலேருந்து லாஸ்ட் வரைக்கும், இப்போ குரூப் டூக்கு படிக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன சிலபஸ்ஸு, ஒவ்வொரு யூனிட் வைஸாகவும் நமக்கு மெமரியில் இருக்கணும். இப்போ நம்ம ஒரு ஏதாவது ஒரு கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம படிக்கிற எது எதுலாம் படிக்கணும், சிலபஸில் எது எதுலாம் வருது அப்படின்னு நம்ம அந்த புக்கை பார்த்ததுமே நமக்கு தெரியணும். அந்தளவுக்கு சிலபஸ் முதல்ல நம்ம மைண்டில் இருக்கணும். இப்போ நம்ம சிலபஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நம்ம சின்ன வயசில் படிச்சுக்கிட்டு இருந்திருப்போம், நமக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்கொள்ளாது. இப்போ நம்ம கொஞ்சம் ஏஜ் ஆகிருக்கும். இப்போ நம்ம பாடியும் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணணும். அப்போ நம்ம படிக்கிற டைமிங் பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ரொம்ப நேரமாக எழுந்திரிச்சினாலும் பாடி டயர்டாயிடும். ஒரு 5 o'clock எழுந்திரிச்சா போதும், ஒரு 1/2 hour வந்து ஒரு வாக்கிங் மாதிரி போங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு நாம் உட்கார ஆரம்பித்தா போதும். 6 மணிலேருந்து ஒரு 11 மணி வரைக்கும் படிங்க. அப்போ பார்த்திங்கன்னா நல்லா அமைதியாகவும் இருக்கும், உங்களுக்கு படிக்கிறது நல்ல மைண்டில் வந்து செட் ஆகும். 11 மணி வரைக்கும் படிங்க. 11 மணிக்கு மேலே சாப்பிட்லாம். காலையில் நீங்கள் சாப்பிட்றதே வந்து பார்த்திங்கன்னா 11 மணிக்கு சாப்பிட்டிங்கன்னா குளிச்சுட்டு சாப்பிடுங்க. சாப்பிட்டீங்கன்னாவே உங்களுக்கு பாடி டயர்ட் நல்லா தெரியும், நல்ல ஒரு தூக்கம் வரும். தூக்கம் வந்ததுமே நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம், படுத்து தூங்கிடுங்க. தூங்கிட்டு ஒரு 1 hour, 1.5 hours தூங்கிட்டு ஒரு 2 மணிக்கு எழுந்திரிச்சிங்க அப்படின்னா திரும்ப வந்து காலையில் படித்ததில் மீதி ஏதாவது எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னா அப்போ படிங்க. ஒரு 4 மணி, 4:30 வரைக்கும் படிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ காலையிலேருந்து படிச்சுட்டே இருக்கிறோம், நம்ம மைண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் ஃப்ரீ பண்ணணும். அப்போ ஏதாவது ஒரு கேமு, இல்லை கேமு தான் உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏதாவது டிவி பார்க்குறோம் அப்படின்னா கூட அதுவும் நமக்கு மைண்டுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் கேம் விளாண்டிங்கன்னா உங்கள் பாடியும் ஃப்ரீ ஆகிடும், உங்களுடைய மைண்டும் ஃப்ரீ ஆகிடும். நாங்கள் படிக்கும் போது நான் இப்படி தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நான் எப்படி படித்தேங்கிறத உங்களுக்கு இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன். 4:30 வரைக்கும் படிப்போம். 4:30 மேலே பார்த்தீங்கன்னா வாலிபால் விளாட போயிடுவோம். வாலிபால் ஒரு 5 மணிலேருந்து 6:30 வரைக்கும் விளாடுவோம். 6:30 மேலே எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ஒரு 7 மணி வரைக்கும் பேசிகிட்டு இருப்போம். பேசிவிட்டு அப்புறம் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு 8 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் காலையிலேருந்து என்ன படித்தோம் அப்படிங்கிறத ஒரு அப்படியே ரிவைஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு 9 மணி, 10 மணிக்குள்ளே தூங்கிடுவோம். நைட்டு ரொம்ப லாங் ஸ்டடி பண்ண வேணாம். ஏன்னா நம்ம வாடி பார்த்திங்கன்னா ரொம்ப நைட்டு கண்ணு முழிச்சிங்க அப்படின்னா அடுத்த நாள் நம்ம படிக்கிறது சிரமமாயிடும். அதனால் 10 மணிக்கு மேலே எக்காரணத்துக்கொண்டும் நம்ம முழிச்சிருக்கக்கூடாது. அதனால் இதே நீங்கள் டெய்லியும் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாடி டயர்டும் தெரியாது. அதேமாரி சாப்பிட்றதும் வந்து நம்ம கொஞ்சம் அளவாக எடுத்துக்கணும். இப்போ 11 மணிக்கு சாப்பிட்றீங்களா, திரும்ப மதிய சாப்பாடு தூங்கி எழுந்திரிச்சது கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்ருங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் விளையாட போயிட்டு வந்தீங்கன்னா நைட்டு தானாக பசி எடுக்கும், நைட்டு கொஞ்சமாக சாப்பிடுங்க. சாப்பாடு ரொம்ப அதிகமாக எடுத்துக்காதீங்க. நம்ம சாப்பிட்டதை ஜீரணம் ஆகிறதுக்கு அதனாலே பாடி டயர்ட் ஆகும். அதனால் சாப்பாடு மட்டும் இந்த டைமில் கொஞ்சம் கண்ட்ரோலாக சாப்பிடணும். இப்போ நம்ம எந்த டைமிங்க்கு படித்தா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பார்த்தோம். அடுத்தது எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ எப்படி படிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு டாபிக் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு ஓவரலாக ஒரு டைம் நம்ம ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி அதில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் செகண்ட் டைம் நீங்கள் படிக்கும்போது அதில் எப்படி எப்படிலாம் குவெஸ்டின் கேட்பாங்க, எப்படி எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் அப்படியே ஒரு ஹின்ஸ் எடுத்துக்கணும். இந்த மாதிரியெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அதை அப்படியே கொஸ்டினாகவே கூட நீங்கள் எழுதி வச்சுக்கலாம், இல்லை ஒரு ஹிண்டாக மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். எழுதி வச்சுட்டு திரும்ப தேர்ட் டைம் பார்க்கும்போது தரவாக எல்லாம் மெமரி பண்ணுற அளவுக்கு நீங்கள் படித்து வச்சுக்கணும். படித்து வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட் டைமு சயின்ஸ் எடுத்து படிக்கிறீங்க, இந்த என்னென்ன சிலபஸில் இருக்குதுங்கிறத படிக்கிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டிங்க. முடிச்சுட்டு திரும்ப நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னு விட்டுறக்கூடாது. இப்போ சயின்ஸ் டாப்பிக் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் அதே டாப்பிக்கை செகண்ட் டைம் நம்ம ரீட் பண்ணோம். அப்போ ரீட் பண்ணும்போது தான் மறக்காது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம ரீட் பண்ணும்போது ரீட் பண்ணிவிட்டு நீங்கள் ஏதாவது ஒரு கொஸ்டின் எடுத்து நம்ம இந்த டாப்பிக்லாம் படிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குற 4 answers பார்த்தீங்கன்னா 4 சரின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நீங்கள் செகண்ட் டைம் ஒரு டைம் எடுத்து படிக்கும் போது நல்ல தெளிவாக தெரியும். ஏன்னா நம்ம எந்த ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பார்க்குறோமோ அதுதான் நம்ம மனசில் பதியும். அதை அப்படிங்கிறதுனால நீங்கள் 2nd time, 1st time பாருங்கள். திரும்ப எக்ஸாமுக்கு முன்னாடியே எல்லாமே ஓரலாக ஒரு ரீடிங் வர்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ நம்ம பார்க்கும்போது நம்ம கொஸ்டினை படித்தாவே நமக்கு ஆன்சர் தெளிவாக தெரியுது அப்படின்ற லெவலில் இருக்கணும். அதேமாதிரி படிக்கும் போதும் சிலபஸ் எடுத்துக்கிறீங்க, 10 யூனிட் இருக்குன்னா ஒவ்வொரு யூனிட்டாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வாங்க. இல்லை அப்படியே ஓரலாக எல்லாமே படிக்கலாம்னு நினச்சிங்கன்னா அங்கே எக்ஸாம் போய் பார்த்தீங்கன்னா பாதி கொஸ்டினுக்கு வந்து ஆன்சரு நம்ம படிச்சிருப்போம், ஆன்சரை நம்மளால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. 4 answers சரின்ற மாதிரியே நமக்கு தோணும். அது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா அதை படிக்காதனால தான். ஒரு டைம் ரீடிங் விட்டுருப்போம் அவ்வளோதான்.
அதனால தான் நிறைய பிரச்சனை வருது. இதை நான் முதல் எக்ஸாம் எழுதும்போது எனக்கு எந்த ஆன்சர்னே தெரியல, ஆனால் நான் எல்லாமே படிச்சுட்டு போயிட்டேன். ஃபஸ்ட்டு எக்ஸாமு 2012 வச்சாங்க, அதில் பார்த்தீங்கன்னா கொஸ்டினை எல்லாம் படிச்சுட்டு போய் 4 ஆன்சரில் எனக்கு 4 சரின்ற மாதிரி தான் தெரியுது. நிறையா கொஸ்டின் அந்த மாதிரி விட்டுட்டேன். அப்போ ஃபஸ்ட்டு 2012 பார்த்தீங்கன்னா 87 மார்க் இருக்கேன், 3 மார்க்கில் அப்போ மிஸ் ஆயிடுச்சு போஸ்டிங்கு. அப்புறம் திரும்பவும் 2013 தான், அதுக்கப்புறம் தான் எனக்கு தெளிவாக தெரிஞ்சது. ஏன்னா ஃபஸ்ட்டு எக்ஸாமு அதுக்கு முன்னாடி டிஎன்பிசி ஒன்று எழுதினேன், அது டிஎன்பிசிலையும் அப்போ 10,000 2012 போட்டாங்க, ஒரு 10,000 போஸ்டிங் போட்டாங்க. அப்போ நமக்கு அந்தளவுக்கு அவேர்னஸ் இல்லை, சரி எப்படி படிக்கிறது, இதை வேலை போடுறாங்களா என்ன தெரியலையா அப்படின்னு நமக்கு ஒரு கைடன்ஸும் இல்லை, அதனால் நம்ம விட்டுட்டோம். அதுக்கப்புறம் 2012 தான் அப்போது என் கூட படித்தவங்க டிடிஎட்டை, நான் டிடிஎட்டும் முடிச்சிருக்கிறேன். டிடிஎட் வந்து பார்த்திங்கன்னா பெருந்தோரை டயட்டில் படித்தேன். என் கூட டயட்டில் படித்த பசங்க ஒரு 20 பேர் ஃபஸ்ட்டு டெட்லேயே போஸ்டிங் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட அடிக்கடி ஃபோன் பண்ணி நானும் பேசுவேன், அவனும் பேசுவானுங்க. அதனால் இந்த எக்ஸாம் விட்டுறாத, இதுக்கப்புறம் எக்ஸாம் வைக்கிறது ரொம்ப சிரமம். ஏன்னா போஸ்டிங் பார்த்திங்கன்னா அப்பவும் ரெண்டாவது டைம் போடும்போது போஸ்டிங் அதிகம், ஃபஸ்ட் டைமும் 10,000 போஸ்டிங் போட்டாங்க, ரெண்டாவது டைமும் போஸ்டிங் அதிகம். அப்போ என்ன சொன்னாங்கன்னா இதுக்கப்புறம் போஸ்டிங் இந்தளவுக்கு போட மாட்டாங்க, அதனால் நீங்கள் இப்போ வந்து இப்போவோ நல்லா ட்ரை பண்ணி படிக்கணும் அப்படின்னாங்க. அதேமாதிரி உங்களுக்கும் இது சரியான சான்ஸ். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா கொரோனா வந்ததுனால இப்போ 1 வருஷமாக உங்களுக்கு எந்த ஒரு போஸ்டிங்கும் இல்லை, ஏற்கனவே நடந்த எக்ஸாமுக்கு தான் போஸ்டிங் போடுறாங்க. இதுக்கப்புறம் எக்ஸாம் நடக்கிறது கொஞ்சம் தள்ளி போகும்னா ரொம்ப தள்ளி போகாது. கொரோனா முடிஞ்சிச்சுன்னா ஒரு அடுத்த ஜனவரிக்கு அப்புறம் போஸ்டிங்க்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. இந்த கால்ஃபர்மே பார்த்திங்கன்னா கொஞ்சம் போஸ்டிங் அதிகமாக இருக்கும், ஏன்னா இப்போ போஸ்டிங் எதுவுமே போடல. அது இல்லாமல் இந்த வருஷம் ரிட்டையர்மெண்ட்டும் அதிகம். இப்போ டீச்சர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ரிட்டையர்மெண்ட்டு 1 வருஷம் 59 ஏஜ் மாற்றிட்டாங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரியல, ஆனால் இது ஒரு காரணமாக இருக்கலாமோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் அதிகமாக இருக்கும்போது திரும்ப இப்போ போஸ்டிங் போட முடியாது, ஏன்னா இக்கட்டான சூழ்நிலை கவர்மெண்ட் இருக்குது. இந்த கொரோனா காலத்தில் எதுவுமே பண்ண முடியாதுங்கிறதுனால 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 3-4 வருஷத்துக்கு ரிட்டையர்மெண்ட் அதிகமாக இருக்கும். அப்போது போஸ்டிங் போடுறதுக்கும் அதிகமாக போஸ்டிங் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இப்போ யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக போஸ்டிங் வந்துடலாம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வருஷத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக யங்ஸ்டராக தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ரிட்டையர்மெண்ட் ஆகி போஸ்டிங் அதிகமாக வர்றதுக்கு ஒரு 10 வருஷம் ஆகிடும், அதுக்கப்புறம் தான் போஸ்டிங் அதிகமாக வரும். அதனால் இந்த ஒரு 3-4 வருஷத்துக்குள்ளே நீங்கள் ரொம்ப ட்ரை பண்ணி ஏதாவது ஒரு எக்ஸாமை கண்டிப்பாக செலக்ட் ஆகணும். இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மேக்ஸ். நான் வந்து பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கிறேன், திருச்சியில் படித்தேன். எக்ஸாம் பார்த்திங்கன்னா எல்லா எக்ஸாமும் மேக்ஸ் இருக்கும். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் சார்ஜினு, அவன் அப்போவே பேங்க் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவான். அவன் தான் எனக்கு ஃபஸ்ட் டைமு பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணோம். அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் நான் எழுத கூட போகல, ஏன்னா அப்போ அது ஒரு பெரிய இதாக நமக்கு தெரியல. அப்போ படிக்கிறோம் அப்படின்ட்டு இருந்துட்டோம். நான் படித்து முடிச்சுட்டு பிஎட் முடிக்கும் போது தான் நான் இந்த ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாமே எழுதினேன். அதுக்கு முன்னாடி ஆனால் அவன் அப்ளை பண்ணிட்டு இருந்தான், எனக்கு ஒரு டைம் அப்ளை பண்ணான். நான் அப்போ அதை சீரியஸாக எடுத்துக்கல, நான் போய் எழுதவும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸு அது சின்னதுலேருந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் போய் மேக்ஸ் எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு டிடிஎட் படிச்சுட்ருந்தோம். அப்போ படிச்சுட்டு இருக்கும்போது நான் டிடிஎட் சேரும் போது தான் முன்னே டிஸ்ட்ரிக் சீனியாரிட்டியாக இருந்தது, அப்போது ஸ்டேட் சீனியாரிட்டியாக மாற்றிட்டாங்க. மாற்றினதுக்கப்புறம் போஸ்டிங் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால என்ன படிக்கலான்னு எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் அங்கே ட்ரைனிங் வந்த ஒரு ஸ்டாஃப் ஒருத்தர் சொன்னார், இங்கிலீஷு பிஏ இங்கிலீஷு இல்லைன்னா பிஎஸ்சி மேக்ஸு போய் சேருங்க, அடுத்து ஒரு 3-4 வருஷத்துக்கு வந்து அதில் வேக்கண்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னாரு. நான் ஃபஸ்ட் இயர் முடித்ததுமே என் ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேர் என்ன டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு, சரி ஸ்டேட் சீனியாரிட்டினா போஸ்டிங் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும் அப்படிங்கிறதுனால டிஸ்கன்யூ பண்ணிவிட்டு அவனுங்க அப்போவே போய் பிஎஸ்சி சேர்ந்துட்டானுங்க. நான் சரி 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னொரு வருஷமும் முடிச்சிடலான்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் பிஎஸ்சி போய் சேர்ந்தேன். சேர்ந்து பிஎஸ்சி படித்து முடிச்சுட்டு அப்புறம் பேங்க் எக்ஸாம்லாம் எழுதி போரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் வந்து 25 கொஸ்டின் வரும். இப்போ மேக்ஸ் நல்லா போடுவேன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுங்கள், மேக்ஸை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. ஏன்னா நம்ம 25 கொஸ்டின் அட்டன் பண்ணுறோம்னா கண்டிப்பாக நல்லா போடுறவங்களுக்கு தெரியும், 25 நம்ம ரைட்டாக போடுறோமா தப்பாக போடுறோமாங்கிறது தெளிவாக தெரியும். அதனால் மேக்ஸ் நான் நல்லா போடுவேன் அப்படிங்கிறவங்க மேக்ஸ் 25 அட்டன் பண்ணிடுவேங்க. இல்லை எனக்கு கொஞ்சம் மேக்ஸ் அந்தளவுக்கு வராது அப்படின்னு நினைக்கிறவங்க மேக்ஸை லாஸ்ட் அட்டன் பண்ணுங்கள், எல்லா கொஸ்டினும் ஃபஸ்ட் அட்டன் பண்ணிடுவேங்க. ஏன்னா மற்ற கொஸ்டின் எல்லாமே நம்ம படித்ததுமே ஆன்சர் எதுன்னு சொல்லிட முடியும், ஆனால் மேக்ஸில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா டைம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம மேக்ஸ் நல்லா வராதவங்க ஃபஸ்ட்டு போட்டிங்கன்னா மேக்ஸ்க்கு அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக டைம் எடுத்துடும், மற்ற கொஸ்டின் உங்களால் அட்டன் பண்ண முடியாது. 200 கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 160-170க்கு மேலே நம்மளால் அட்டன் பண்ண முடியாது. ஏன்னா ஃபஸ்ட்டில் மேக்ஸே பார்த்திங்கன்னா ஒரு 1 ஹவர் காலி ஆகிடும். அந்த மாதிரி நிறையா செலவாயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம பின்னாடி இருக்கிற கொஸ்டினை வந்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆன்சர் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போ மேக்ஸ் நல்லா போடுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அவங்க ஃபஸ்ட்டே அட்டன் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆன்சரு
ஈஸியாக தெரியும், நீங்கள் வேகமாகவும் ஒர்க் அவுட் பண்ணிடுவீங்க. அதனால் மேக்ஸ் நல்லா போட தெரியறவங்க மேக்ஸை ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே போட்டுருங்க. ஏன்னா நமக்கு 25 questionனா 25 கரெக்டாக இருக்கும். மேக்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு வராது, சுமாராக தான் வரும் அப்படிங்கிறவங்க மற்ற கொஸ்டின் எல்லாம் அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேக்ஸில் வந்து மேக்ஸில் உங்களுக்கு எது எந்த டாபிக் ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டாப்பிக்கில் ஆன்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கிறத அதுக்கப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு கொஸ்டின் வந்து ஸ்டக்காகி நின்றுட்டீங்க அப்படின்னா திரும்ப அதே கொஸ்டினை போட்டுட்ருக்காதிங்க, அதை அப்படியே வச்சுட்டு மற்ற கொஸ்டின்லாம் ட்ரை பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக டைம் இருக்கிறப்ப வந்து பாருங்கள். ஒரு கொஸ்டினில் போய் மேக்ஸில் மாட்டிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் அதிலேயே ஆழ்ந்துட்டோம்னா பின்னாடி நம்ம நிறையா கொஸ்டின் எழுத முடியாமல் போயிடும். அதனால் மேக்ஸ் அட்டன் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். இப்போது மேக்ஸ் பற்றி நான் சொன்னேன், மற்ற சப்ஜெக்ட்டு நீங்கள் எதில் நல்லா டேலண்டாக இருக்கீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதனால் உங்களுக்கு எது நல்லா வருதோ அதை நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. தரவாக படிச்சுட்டு அதில் ஒரு கொஸ்டின் கூட விடக்கூடாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நம்பிக்கையாக இருக்கணும். அந்த உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் நல்லா ஈஸியாக இருக்குமோ அந்த சப்ஜெக்ட் ஃபுல்லாக அதனுடைய டாபிக் ஃபுல்லாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டாபிக் வாங்க, அடுத்த சிலபஸ்க்கு வாங்க, அடுத்த சப்ஜெக்ட். இப்போ எல்லா சப்ஜெக்டும் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு டைம் மாடல் எக்ஸாம்லாம் நிறையா சென்டர் நடத்துகிறாங்க. அந்த நீங்கள் வீட்டிலேருந்து படிச்சிங்கனாலும் இந்த மாதிரி சென்டரில் அது 50 ரூபா நினைக்கிறேன், கொஸ்டின் பேப்பருக்கு 50 ரூபா, எக்ஸாம் நடத்துறதுக்கு 100 ரூபா கட்டினா நம்ம அந்த சண்டே மட்டும் போய் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ணலாம். அட்டன் பண்ணிவிட்டு அவங்களே ஆன்சரும் அப்போவே சொல்லிடுவாங்க, உடனே மார்க் பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸாம் சென்டரில் அந்த எக்ஸாம் மட்டும் போய் அட்டை பண்ணுங்கள், அட்டன் பண்ணுங்கள். கிளாஸ் ரெகுலராக போயிட்டு இருந்தாலுமே நம்ம நீங்கள் வீட்டில் உட்காந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். கிளாஸுக்கு போனாலுமே கிளாஸுக்கு போனாலும் நல்லா தான் இருக்கும், நிறையா ஷார்ட்கட் சொல்லி தருவாங்க, நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இருந்தாலும் கிளாஸுக்கு போக முடியாதவங்க வீட்டிலேருந்து படித்தாலுமே இந்த சண்டே நடக்கிற எக்ஸாம் மட்டும் போய் அப்ளை பண்ணி பாருங்கள், நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். அதே மாதிரி இப்போ கொரோனா டைமு, இப்போ எல்லோரும் எக்ஸாம் எங்கே வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் இந்த டைமில் நீங்கள் எல்லாம் யோசிக்கணும், கண்டிப்பாக எப்படியும் இந்த கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரிக்கு அப்புறம் எக்ஸாம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகம். அப்போது போஸ்டிங்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் வரும், ஏன்னா இப்போ போஸ்டிங்கே போடல, இப்போ ஒரு வருஷமாக போஸ்டிங் போடல, அடுத்தது ஜூனுக்கு மேலே தான் போஸ்டிங் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா போஸ்டிங் அதிகமாக வரும். இப்போ நிறையா பேர் நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க, இந்த கொரோனாவில் எல்லாருமே விட்டுட்டாங்க. இப்போ ஒரு 6 மாதமாக யாருமே புக் எடுத்து அதிகமாக படிக்கிறது இல்லை, எங்கே போஸ்டிங் போகிறாங்கன்னு விட்டுட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் நல்லா படிக்கணும், ஏன்னா எல்லாருமே தூங்கிகிட்டு இருக்கும்போது நீங்கள் முடிச்சிகிட்ருக்கணும். இப்போவும் நீங்கள் வந்து மனம் தளர்ச்சி இல்லாமல் படிக்கணும், ஏன்னா எல்லாருமே படிக்கிறப்ப நம்ம படித்தது பெருசு இல்லை. யாருமே படிக்காதப்பவும் நம்ம அவங்கள விட இப்போவும் நம்ம படித்தா தான் அவங்கள விட ஒரு மார்க் நம்ம அதிகமாக எடுக்க முடியும். அதுதான் உங்களுக்கு உங்களை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு செல்லும். எல்லோரும் எக்ஸாமில் வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி.